கணிதத்தை பொறுத்த மட்டும் தேர்ச்சி பெறுவதற்கு அப்படின்னு நிறைய வழிமுறைகள் நிறைய இருக்கு. உங்களுக்கே தெரியும், முதல்ல வடிவியல், அதாவது ஜாமெண்ட்ரி மற்றும் கிராஃப், இந்த ரெண்டும் நன்றாக பயிற்சி எடுத்தாலே உனக்கு 20 மதிப்பெண்கள் உனக்கு கிடைத்துவிடும். அதுவும் ஜாமெண்ட்ரியை பொறுத்த மட்டும் மொத்தம் 3 பகுதிகள் உள்ளன. ஒன்று வட்டநாற்கரம் வரைதல், ரெண்டாவது தொடுகோடு வரைதல், மூன்றாவது முக்கோணம் வரைதல். இதில் முக்கோணம் வரைதலில் 2 பிரிவுகள் இருக்கு, ஒன்று குத்துக்கோடு இன்னொன்று நடுக்கோடு கொடுத்து. இதில் மாணவர்களுக்கு தேர்வு எழுதும் பொழுது சில குழப்பங்கள் வரும். குத்துக்கோடுக்கு பதிலாக நடுக்கோடுக்கு பதிலாக குத்துக்கோடை மாற்றி வரைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தேர்வுக்கு நீ தயாராகும் பொழுது வட்டநாற்கரம் வரைதல் மற்றும் தொடுகோடு வரைதல் இந்த ரெண்டையும் தெளிவாக நீ குறிப்பாக பண்ணிட்டேன்னா இந்த ரெண்டில் கண்டிப்பாக ஒரு கேள்வி உனக்கு வரும். அதனால 10 மதிப்பெண் ஈஸியாக அதில் வாங்கிடலாம். அதை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கு ஈஸியாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு தேர்வு சமயத்தில் எவ்வளோ தானாலும் நீ படிச்சுட்டு போனேன்னா அந்த எளிமையான கேள்வி கூட உனக்கு அங்கே தவறாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடைசி வரை அதை நீ ப்ராக்டிஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது கிராஃப் பொறுத்த மட்டும் 2 பகுதிகள் தான். ஒன்று செவ்வகாதி பரவளையம், ஒன்று இரண்டாவது இருபடி வளைவரைகள். இருபடி வளைவரைகளில் உனக்கு அட்டவணை கால்குலேஷன் நிறையா இருக்கும். அதுவும் ஒரே மாதிரி தான், இருபடி வளைவரைகளுடைய அட்டவணை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த நேர்கோடு வரைவதை பொறுத்து தான் வித்தியாசப்படும். அதனால் இரண்டையும் நல்லாக தெளிவாக படித்துக் கொள்ளுங்கள். அதாவது இருபடி வளைவரை, செவ்வகம், செவ்வக அதிபரையும் ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. செவ்வக அதிபர் வளையத்தில் லிமிட்டடாக குசின்ஸ் இருக்குது, ரொம்ப அளவாக இருக்குது. அதனால் அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை தெளிவாக திரும்ப திரும்ப செய்து பார்த்தாலே கண்டிப்பாக 10 மதிப்பெண்களை எனது பெற முடியும். அதனால் 20 மதிப்பெண்களுக்கு முதல் உறுதி செய்து கொண்டேன்னா அதுக்கப்புறம் தேர்ச்சி பெறுவது என்பது எல்லோருக்கும் எளிமையாகிவிடும். உனக்கு பேப்பர் திருத்தும் பொழுது, அதாவது பப்ளிக் எக்ஸாமில் பேப்பர் திருத்தும் பொழுது ஆசிரியர்கள் பார்க்கக்கூடிய முதல் விஷயம் கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி ரெண்டுமே நீ கரெக்டாக செஞ்சுருக்கியா, அதை தான் முதல்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற கேள்விகள். அதனால் தேர்வுக்கு நீ சென்றவுடன், கணித தேர்வுக்கு நீ முதலில் கிராஃப் ஜாமெண்ட்ரி இந்த ரெண்டையும் முதல்ல போட்டேனாலே உனக்கே தெம்பாகி போயிடும். ஏன்னா 20 மார்க் நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னு வந்துட்டாலே உனக்கு தெம்பாயிடும். அப்புறம் நீ மெதுவாக என்ன செய்யலாம், மற்ற கணக்குகளை செய்ய ஆரம்பிக்கலாம். உன்னுடைய ப்ளூ பிரிண்ட் உன்னுடைய புத்தகத்தினுடைய பின்பக்கத்திலே போட்டிருக்கு. அதில் மொத்தம் 100% கேள்விகளில் 60% கேள்விகள் எளிமையானதாகவும், 12% கேள்விகள் கடினமானதாகவும், 28% கேள்விகள் நடுத்தரமானதாகவும் இருக்கும் என்று அதிலே போட்டிருக்கு. அந்த 60% கேள்விகள் என்பது எதற்குள் அடங்கும் அப்படின்னா, உன்னுடைய வகுப்பில் உள்ள ஆசிரியர்கள் பாடம் நடத்தும்போதே சொல்லியிருப்பாங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி, இது தேர்வில் கண்டிப்பாக கேட்கப்படும் அப்படின்னு சில கேள்விகள் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன், உனக்கு ஆசிரியர்களும் சொல்லியிருப்பாங்க. அந்த கேள்விகள் தான் அந்த எளிமையான கேள்விகள் அப்படிங்கக்கூடிய பகுதிக்குள் அடங்கும். நீ அதை தெளிவாக பிற்ப பண்ணிட்டேனாலே 60 மார்க்கு சிரமப்படாமல் வாங்கிடலாம், எந்த சிரமம் இல்லாமல் வாங்கிடலாம். உதாரணமாக எடுத்துட்டோம்னா, முதல்ல அந்த கணவியல், கணங்களும் சார்புகளும், அதில் நீ எந்த குசின் பேப்பர் வேணாலும் எடுத்துப்பாரு, அதில் விதிகளை சரிபார்த்தல், அதாவது டிமார்கனின் விதியை சரிபார்த்தல், பங்கீட்டு விதியை சரிபார்த்தல், இந்த விதிகளை சரிபார்த்தல் கேள்வி நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும். இனி வரக்கூடிய தேர்விலும் கண்டிப்பாக கேட்கப்படும். அப்போ வெண்படம் மூலமாக சரிபார்த்தல் அல்லது கணங்களை கொண்டு சரிபார்த்தல், இந்த ரெண்டையும் நல்லா நீயே பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு கேள்வி. ரெண்டாவதாக சார்புகள் பகுதி எடுத்துக்கிட்டேன்னா, இந்த அம்புக்குறி வரைபடம், அட்டவணை அமைத்தல், அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த கேள்வியோ அல்லது f(x) அப்படின்னு ஒரு சார்பு கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு f(2) மைனஸ் f(-2) இந்த மாதிரி கொடுத்து கேள்விகள் கேட்பாங்க. இந்த 2 மாடல் கேள்விகளில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக கேட்பாங்க. நீ எந்த கொஸ்டின் பேப்பர் வேணாலும் பார்க்கலாம், நிச்சயமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2-5 மார்க் கேள்வி ஆகிப்போச்சு.
இப்ப ஏற்கனவே 20 மார்க் கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி. அதுக்கு அடுத்தது கணங்களை பொறுத்த மட்டும் ரெண்டு கேள்வி. முதல் கேள்வி குவெஸ்சன் அவுட் பண்ண மாதிரியே சொல்லியாச்சு, கண்டிப்பாக விதிகளை சரிபார்த்தல் தான், அது வெண்படமாகவோ அல்லது கணங்கள் கொடுத்துட்டோ கேட்பாங்க. ரெண்டாவது கேள்வி சார்புகளை பொறுத்த மட்டும் இந்த நான் சொன்ன ரெண்டு கேள்வி, ரெண்டில் ஏதேனும் ஒன்று நிச்சயமா வரும். அப்ப 10 மார்க் அதுல. இப்ப எவ்வளவு மார்க் ஆயிடுச்சு? இப்ப இது வரைக்கும் 30 மார்க் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இயற்கணிதம். இயற்கணிதம் நான் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லாமையே நீங்களே சொல்லிடலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுவாப்போ ஒரு கேள்விய, வர்க்கமூலம் காணல் காரணிப்படுத்துதல், ரெண்டு கேள்வி இருக்கா இல்லையா? மொத்தம் இயற்கணிதத்துல 3-5 மதிப்பெண் கேள்விகள் கேட்பாங்க. 3 கேள்விகளில் 2 கேள்விகளை நீங்களே சொல்லிடலாம், இதுதான் கண்டிப்பா வரும் அப்படிங்கறத நீங்களே சொல்லிடலாம். 1 காரணிப்படுத்துதல், 2 வர்க்கமூலம் காணல். வர்க்கமூலம் காணல்லையே 2 இருக்கு, அதாவது வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் காணல். இதுல நேரடியாக பல்லுறுப்புக்கோவையை கொடுத்துட்டு வர்க்கமூலம் காணுதல், அது 1. 2, முழு வர்க்கம் எனில் இந்த ஏபி மதிப்பு காண்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த 2 ஏதாவது ஒண்ணு நிச்சயமா கேட்பாங்க. ரொம்ப ரேரா காரணி முறையில் வர்க்கமூலம் காணல் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வர்க்கமூலம் காணல்ல வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் காணல், அதை நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. 2, காரணிப்படுத்துதல். இந்த 2 கேள்வியை படிச்சீங்கன்னா நிச்சயமா 2 கேள்வி வரும். இது போக ஒரு இயற்கணிதம் கேள்வி எதுல இருந்து வரும் சொல்ல முடியாது. ரைட்டா? 1, விகிதமுறு கோவைகள்ல இருந்து கேட்கலாம், இருபடி சமன்பாடுகள்ல இருந்து கேட்கலாம். அதனால எதை கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, சரியா? தொகுமுறை வகுத்தல் முறையில் மீப்போவா காணுதல் அல்லது மீப்போமா காணுதல் அது கேட்கலாம். அதனால அதுல எது வரும் சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் இந்த 2 கேள்வியை தெளிவா என்ன செஞ்சுக்கணும், படிக்கணும். படிச்சோம்னா அதுல ஒரு 5-5, 10 மார்க். இப்ப எவ்வளவு மார்க் ஆகி போச்சு? 40 மார்க். இப்ப நான் சொல்ற கேள்விகளை அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வாங்க, 40 மார்க். அதுக்கடுத்து இப்ப கணங்கள் சொல்லியாச்சு, அடுத்தது இயற்கணிதம், அடுத்தது புள்ளியியல் பாடம். புள்ளியியல்ல திட்ட விளக்கம் காணுதல், அதுல அதிகமா கேள்விகளாம் கிடையாது, ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும்தான் இருக்கு. நான் சொல்ற புறாமை குறைந்தபட்சமாச்சும் சொல்லிட்டு வரேன். புள்ளியியல்ல திட்ட விளக்கம் காணுதல்ல 2 டைப்பு, ரைட்டா? 1, சாதாரணமா ரா டேட்டா, அதாவது தொகுக்கப்படாத விவரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, சரியா? ஒரு 5 மதிப்பெண் அல்லது 5, 5, 10 இந்த மாதிரி கொடுத்துட்டு அதனுடைய திட்ட விளக்கம் காண்க. 2, தொகுக்கப்பட்டது FX 2 கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கேள்வி. இதுல திட்ட விளக்கத்துல நிறைய சூத்திரங்கள் கொடுத்திருந்தாலும் சராசரி முறை அல்லது ஊர்வ சராசரி முறை, இந்த 2 முறையில மட்டும் நீங்க பயிற்சி எடுங்க. குழப்பிக்கிறாம எல்லா மெத்தட்லையும் போட்டு அந்த கணக்கை குழப்பிக்கிறத காட்டிலையும் ஏதாவது 2 மெத்தட்ல எனக்கு பெஸ்ட் தோணக்கூடியது என்னன்னா சராசரி முறை மற்றும் ஊக சராசரி முறை. இந்த 2 மெத்தட்ல எப்படிப்பட்ட கணக்கு கொடுத்தாலும் செஞ்சிடலாம். அதனால திட்ட விளக்கம் காணுதல் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு 5 மார்க். இப்ப எவ்வளவு மார்க் ஆகி போச்சு? இப்போ வரைக்கும் சொன்னதுல 45 மார்க். ரைட்டா? இதுக்கப்புறம் ஒன்னு முக்கியமான ஒரு சொல்லாம விட்டாச்சு, ஆயத்தொலை வடிவ கணிதம். ஆயத்தொலை வடிவ கணிதத்துல கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கப்படும். எந்த கேள்வி கேட்கப்படும்? நாற்கரத்தின் பரப்பளவு. அது நீங்க இதற்கு முன் நடந்த தேர்வுலயே பார்த்திருப்பீங்க, நாற்கரத்தினுடைய பரப்பளவு காணுதல் அப்படிங்கக்கூடிய கேள்வி நிச்சயமா கேட்போம். அதை தவிர அதிகமான கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்வி குறிப்பா எல்லா தேர்வுலையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால அது ஒரு 5 மதிப்பெண். இப்ப எவ்வளவு மார்க் ஆயிடுச்சு? 50 மார்க் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பாடத்தை பத்தி நான் உள்ள பேசவே இல்லை, இன்னும் அதிகமான பாடங்கள் இருக்கு. இப்ப நான் சொன்னது அளவான பாடங்கள், சிரமமே இல்லாம இன்னையிலிருந்து நீ ஒரு வாரம் படிச்சேனா கூட இந்த 50 மதிப்பெண்ணா வாங்கிடலாம். 50 மார்க்கை நீ வாங்கணும் அப்படின்னா பழைய இதற்கு முன் நடந்த தேர்வுகள், இதற்கு முன் நடந்த தேர்வுனா உனக்கு ஒரே ஒரு தேர்வு தான் நடந்திருக்கு. ரைட்டா? மார்ச் மாசம் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு, 2 இன்ஸ்டன்ட் எக்ஸாம் 1, அதுக்கடுத்து அக்டோபர் எக்ஸாம். இந்த 3 க்வெஸ்சன் பேப்பரையும் எடுத்து வச்சுக்க. எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற பாடங்களில் எது அதிகமான தடவைகள், எந்த கேள்வி அதிகமான தடவைகள் கேட்கப்படுகின்றன அப்படிங்கிறத எடுத்து திரும்ப திரும்ப அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 30-40 மதிப்பெண்கள் அதிலே வந்துடும்.
மிச்சம் இருக்கக்கூடிய 10 மார்க்குக்கு தான் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா 100 to 100 மதிப்பெண்களை கண்டிப்பா என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். இப்படியோளம் கல்வி மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் வெற்றி பெற்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பங்கு பெற்றதனால் வெற்றி பெற்று நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.